ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. அலைபாயும் மனதை ஒருநிலைப்படுத்தி நம்முடைய கட்டுக்குள் வைத்துக் கொள்ள உதவும் மிக சிறந்த கருவியாக பயன்படுத்தப்படுகிறது தியானம். தியானம் செய்தால் மனம் ஒருநிலைப்படுவதுடன் நினைவாற்றல் பெருகுகின்றது. ஆழ்ந்த மற்றும் உள்ளார்ந்த கவனம் அதிகரிப்பதால் எதிலும் நிதானத்துடன் சமநிலை இழக்காமல் இருக்க இது உதவி செய்கிறது. தியானம் செய்வதால் அறிவியல் ரீதியாக பலவிதமான நன்மைகள் ஏற்படுவது அனைவருக்கும் தெரியும். ஆன்மீக ரீதியாக என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். புராண காலத்தில் ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் ஆகியோர் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்ததாக படித்திருக்கிறோம் அல்லது கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போதும் ஆன்மீகத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் பலரும் வீட்டில், கோவிலில் தியானம் செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். ஏதாவது பிரச்சனை என்று சொல்பவர்களையும் தியானம் செய்ய சொல்லி ஆன்மீகவாதிகள், டாக்டர்கள் உள்ளிட்ட பலரும் அறிவுறுத்துகின்றார்கள். எதற்காக இந்த தியானம் செய்ய வேண்டும்? தியானம் செய்வதால் ஆன்மீக ரீதியாக நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது தெரிந்து கொள்ளலாம். தியானம் செய்வதால் மனதில் அமைதியை தருகிறது. வாழ்க்கையில் ஏற்படும் பலவிதமான சவால்களுக்கு இடையே அவற்றில் இருந்து விடுபட்டு மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் எப்பொழுதும் சமநிலையுடன் இருக்க உதவுகின்றது. தொடர்ந்து தியானம் செய்து வந்தால் அவர்களின் உள்ளார்ந்த உணர்வுகள், எண்ணங்கள் ஆகியவற்றை புரிந்து கொண்டு ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலையான தான் யார் என்ற சுயத்தை உணரும் தன்மை உண்டாகும். வாழ்க்கை பற்றிய தேடல் உள்ளார்ந்த ஆன்மீகம் மனத்திற்கு வழிவகுக்கும். மனதில் உள்ள தீய எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் ஆகியவற்றை நீக்குகின்றது. மனதில் தெளிவை ஏற்படுத்தி தேவையற்ற எண்ணங்களை நீக்கி எப்பொழுதும் நிகழ்காலத்தில் இருக்கச் செய்கின்றது. தெய்வீக அல்லது பிரபஞ்ச சக்தியுடன் நமக்கு ஆழ்ந்த இறுக்கமான உறவை ஏற்படுத்துகின்றது. இந்த தெய்வீக பந்தம் நம்மை வாழ்க்கையின் சரியான பாதையில் வழிநடத்தி செல்கின்றது. ஞானத்தை தொடர்ந்து பயிற்சி செய்வதால் உலக பற்றுகளில் இருந்து விடுபட முடியும். ஆணவம், ஆசைகள், நம்பிக்கைகள் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு சுதந்திர உணர்வு ஏற்படுத்துகின்றது. வெளிப்புற கவன சிதறல்கள் தியானத்தின் மூலம் நீங்குகின்றது. இதனால் ஒருவரின் உள்நிலை சீரமைக்கப்பட்டு வாழ்க்கையின் நோக்கம் மற்றும் வாழ்க்கையில் நடக்கும் செயல்களுக்கான நோக்கம் புரிய துவங்குகிறது. இந்த புதிய ஆன்மீக பாதையில் நம்மை அழைத்து செல்கின்றன. தியானத்தின் மூலம் மனம், உடல், ஆன்மா ஆகிய மூன்றும் சமநிலைப்படுகின்றன. இது முழுமையான நல்வாழ்வை ஏற்படுத்துகின்றது. வாழ்க்கையின் அனைத்து செயல்களும் உயர்ந்த தெய்வீக சக்தியுடன் தொடர்பு கொண்டுள்ளன. ஆன்மீக வளர்ச்சி ஏற்படுவதற்கு தியானம் மிகச்சிறந்த கருவியாக பார்க்கப்படுகிறது. தங்களுக்குள் இருக்கும் உள்ளார்ந்த சக்திகளை வெளிப்படுத்தவும் சிந்தனையில் உயர்ந்த நிலை பெறுவதற்கும் தியானம் உதவுகின்றது. மனம், உடல், எண்ணம் ஆகியவை தியானத்தால் ஒருவரின் கட்டுப்பாட்டுக்குள் வருவதால் அவர்கள் ஆரோக்கியமான உடலையும் மனதையும் பெற முடிகின்றது. பலவிதமான இறுக்கங்களிலிருந்து விடுபட முடிகின்றது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய